ஹாய், ஹாய், ஹலோ, ஹலோ, வணக்கம் வணக்கம் அவர்களே. அவர்களே, ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட நேம் ரிவீலிங் போர்டு வந்து எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்த அதோட வீடியோ தான் வந்து இந்த எப்படி மேக் பண்ணோம் அதை, அதோட மேக்கிங் வீடியோ தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணோன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து நம்ம ப்ரிண்ட்டு பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. அதாவது A3 சைஸ், 15x18 அந்த சைஸில் வந்து ஒரு ஃபோட்டோவை ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி அழகாக ப்ரிண்ட்டு போட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தர்மோகோல் ஷீட் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் உடஞ்சிரும்ன்றதுனால பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ஃபெஃபிகால் போட்டு அதை நல்லா டாட் டாட்டாக வச்சு நல்லா கார்னரில் ஃபுல்லாக ஃபெஃபிகால் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெஃபிகால் வச்சு நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சார்ட் எடுத்துகிட்டு அந்த சார்ட்டை வந்து ஒரு 3 இன்ச் கட் பண்ணி மடித்து அதை ரெண்டாக மடித்தா கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றதுக்காக ரெண்டாக மடித்து அதை கட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அதுலேயும் சைடில் ஃபுல்லாக ஃபெஃபிகால் வச்சுட்டு அந்த ஹார்ட் ஷேப்பில் பண்ணுன்றதுக்காக அழகாக அதை வச்சு அதை வந்து 3 மடிச்சிடணும். அதாவது 3 இன்ச்சுக்கு வந்து அதை ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதை வந்து 3 மடித்து அதை வந்து ஃபெஃபிகல் அதையும் ஃபெஃபிகல் தடவி உள்ள சில இதை மடித்தது அது ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆர்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த பார்டரில் வந்து ஃபெஃபிகால் தடவி அதையும் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபெஃபிகால்ன்றதுனால கொஞ்சம் காயத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் என்ன பண்ணோன்னா அதை மட்டும் கொஞ்சம் அது காயிற வரைக்கும் பொறுமையாக அதை ஃபுல்லாக நம்மளால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அழுத்தி பொறுமையாக அழகாக தேய்ச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா கீழே வந்து அந்த ஓப்பன் பண்ணால் பால்ஸ் கீழே விழணுன்றதுக்காக அதை வந்து கீழே மட்டும் அழகாக கத்திரிக்கோளால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணோம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஷார்ப்பும் வந்து கட் பண்ணிடக்கூடாது, அது ரிவீல் பண்ணும்போது தான் அதை கட் பண்ணோம். அதனால் இப்போதைக்கு மட்டும் அந்த கீழே உள்ளதை மட்டும் அழகாக பொறுமையாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கிளாஸி ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஷீட்டை வந்து வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு வந்து அதையும் அழகாக ஹார்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக அந்த மடிஞ்சு கோடுலாம் தெரியாத அளவுக்கு அதை வந்து அந்த மடிக்கிற இடம்லாம் வந்து பெண்டு இல்லாமல் அதையும் பொறுமையாக அழகாக வந்து அந்த கிளாஸி டேப்பே இருக்கும் அந்த ஒயிட் கலரில் இருக்கும் அதுலேயே அது தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை வச்சு ஒட்டிட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு 70% ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பால்ஸு அந்த தர்மா பால்ஸ்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த சைடை வந்து ஒட்டிட்டு டபுள் சைட் டேப்பை பின்னாடி வச்சு ஒட்டிட்டோன்னா வாலில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து மெயினாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேஸ்கெட்டோ இல்லை ஒரு துணியோ வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஃபுல்லாக கொட்டிச்சின்னா பறக்கும் நிறையா, அதனால் கீழே ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட நேம் போர்டு ரெடி.